மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயாதாரர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர். மாவட்டம் நாடார்பேட்டை நந்தவனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதையொட்டி மண்டலாபிஷேகம் நடைபெற்றது. 108 சங்குகளில் புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு சங்குகளில் ஊற்றப்பட்ட புனித நீரை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாவட்டம் திருமயம் அருகே உள்ள துர்வாசபுரம் காலபைரவர் கோவிலில் ஆனி மாத திருமஞ்சனம் திருவிழாவை ஒட்டி நேற்று சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மாணிக்க விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.